ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தோசை தவா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேஸ் அடுப்புலேயும் வச்சுக்கலாம், கரண்ட் அடுப்புலேயும் வச்சுக்கலாம். இது வந்து பட்டூர்லேருந்து ஒரு அண்ணன் வந்தாங்க எங்கள் ஊருக்கு. அவங்க வந்து வீடு வீடாக போய் இதுமாரி நாங்கள் பொருள் வந்து விற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க. என்னட்ட காசு இல்லைன்னா அப்படின்னு இல்லை, வந்து இது உப்பு கொடுக்க வேணாம், நான் தினமும் வார வாரம் வந்து நான் வாங்கிக்கிறேன், இப்போக்கி வந்து முன்பணமும் நீங்கள் கொடுக்க வேணாம், பொருள் ஏதாச்சும் வேணுன்னா வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து தோசைகள் தான் நான் வேணும், இருந்தால் கொண்டுட்டு வாங்க, எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டேன். அவங்க வந்து ஒரு 899 சொன்னாங்க. சரி கொண்டு வாங்க பார்ப்போம்னு சொன்னேன். அவங்க அன்னைக்கு எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் கேட்டுட்டு போகிறது தான் வந்தாங்க. மறுநாள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியலை, சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அப்புறம் அந்த தோசை தவா வந்து பக்கத்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு வாங்கி வச்சுட்டு என் பையன் ஸ்கூல் விட்டு வந்ததுமே கொடுத்துருக்கு. என் பையன் என்ன பண்ணானோ அதை வாங்கி பத்திரமா வச்சில்ல, அதை என்ன பண்ணான்னு நீங்கள் பாருங்கள் வீடியோவில். அது அந்த டப்பா இருக்குது பற்றியெல்லாம், அந்த பாக்ஸு அது தோசை கல்லோட டப்பா இருக்குல்ல மேலே, அது ஃபுல்லாகவே கட் பண்ணி அவன் வந்து லாரி செஞ்சிட்டான். அதில் லாரியை டிராக்டர் அந்த இல்லை ஏதோ செஞ்சு வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன், நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு, சரி நல்லா இருக்குது. இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைனில் போய் பார்த்தேன், ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 150 இப்படி தான் இருந்துச்சு. சரி அதை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ரிட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். வந்து பார்த்தா பாக்ஸை வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டான். அப்புறம் எங்கே ரிட்டன் பண்ணுறது, இப்போ எவ்வளோன்னா அது 1050 சொல்கிறாங்க. நான் இதை வந்து நான் வார வாரம் இப்போ வந்து 100 நான் கட்ட வேண்டியது இருக்குது. என் பையன் வந்து அதை வந்து லாரி ஆக்கிட்டான். வாங்க வீடியோவில் போய் அவன் எப்படி அதை லாரி செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம். இதோட ரேட்டு வந்து 760 அந்த பாக்ஸில் போட்டிருக்கு. ஆனால் அந்த அண்ணன் என்னன்னு சொன்னாங்கன்னா 1050 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 950 சொன்னாங்க. திருப்பி இந்த பாக்ஸெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் காமிச்ச உடனே என்ன நினச்சாங்க தெரியல, கண்டிப்பாக ரிட்டன் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 100 எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்க. ஏன் அந்த 100 கேட்டதுக்கு என்னமோ சிஎஸ் வரி அந்த வரி இந்த வரின்னு என்னமோ சொன்னார் 100. எனக்கு ஒன்றும் புரியலை. சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுனா உட எல்லாத்தையும் பாக்ஸ் பண்ணி லாரி ஆக்கிட்டானே, அதனால் சரின்னு ஒத்துக்கிட்டேன்.